சென்னைக்கு ஒரு மாத பயிற்சிக்கு வந்த கோவை மருத்துவக் கல்லூரி பெண் மருத்துவர் லேப்டாப்பில் சார்ஜ் போடும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரம். வணக்கம். சென்னைக்கு பயிற்சி வந்த கோவையை சேர்ந்த பெண் மருத்துவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்திருக்கிறது. அவருடைய லேப்டாப்பை சார்ஜ் போடும் போது இந்த மின் விபத்து ஏற்பட்டு அவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்திருக்கிறது. கோவை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிந்து வந்த சரணிதா என்பவர், இவர் சென்னைக்கு ஒரு மாத காலத்துக்காக மருத்துவர் பயிற்சிக்காக ஐனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பெண்கள் விடுதியில் தங்கி பயிற்சி வகுப்பு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் இன்று காலை அவருடைய லேப்டாப்பை எடுத்து அதை சார்ஜ் செய்ய போடும்போது இந்த அவர் வந்து பணி செல்வதற்கும் பணி புரிவதற்கும் அந்த லேப்டாப் வந்து தேவைப்படுத்திருக்கிறது. அந்த தேவைக்காக லேப்டாப் எடுத்து சார்ஜ் போடும்போது மின் விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தார். அவர் அவருடைய சடலத்தை கைப்பற்றி ஐனாவரம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சடலத்தை கைப்பற்றும் போதும் தெரிய வந்தது அந்த சார்ஜர் ஒயரை பிடித்தவாறே அவர் உயிரிழந்திருப்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்சாரம் தாக்கி அவருடைய கையில் முதலில் மின்சாரம் தாக்கியது, அதன் பிறகு உடம்போது மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு மாத கால பயிற்சி கண்ட மருத்துவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்து ஐனாவரம் பகுதியில் மிகவும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.